வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹிஸ்டாரிக்கல் மியூசியம் கொடைக்கானல். இப்போ நாம் அந்த மியூசியமோட வாசலில் இருக்கோம். இப்போது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் இந்த மியூசியம்லேருந்து. இது வந்து ஒரு கிறிஸ்டியன் காலேஜோட சேர்ந்து தான் இருக்குது. இது வந்து ஒரு கிறிஸ்டியன் டயசிஸின் கீழே தான் இந்த மியூசியம் இருக்குது. இந்த மியூசியம் வந்து 8 மணிலேருந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மணிக்கு இது வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. 10 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா டிக்கெட்டு, 10 வயசு கீழே 10 ரூபா டிக்கெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா பழமையான காயின் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான காயின் எல்லாமே இங்கே இருக்குது. எல்லா வகையான காயின் நிறைய விஷயங்கள் இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வெளியில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது, ஆனால் உள்ளே வந்து நான் பார்த்து இந்த இடத்த நம்ம எவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமேன்னு நான் ரொம்ப நினச்சேன். இன்னும் பெரிய பெரிய மிருகங்களோட ஸ்கல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறையா ப்ரிசர்வ் பண்ண அனிமல்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரிசர்வ் பண்ண பறவைகள் பேர்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேருந்து ஏகப்பட்ட பாம்புகளை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அப்படியே மேலே பார்த்திங்கன்னா பதப்படுத்தப்பட்ட ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாமே இருக்குது, காட்டு விலங்குகளுடைய ஸ்கெலிட்டன்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா வேர்ல்டுலேருந்து ஏகப்பட்ட பறவைகள் இந்த மாதிரி இது. இது வந்து பார்த்திங்கன்னா வேலோடைய எலும்புகள், திமிங்கலத்துடைய எலும்புகள் எல்லாம் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் இதுவும் எல்லாம் பாம்புகள் தான். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸோடைய எலும்புகள், அதுக்கப்புறம் மேல் வசம் ஃபுல்லாக எலும்புகள் இருக்குது. கீழே ஃபுல்லாக பதப்படுத்தப்பட்ட மிருகங்களுடைய எல்லா விதமான மிருகங்களும் இருக்குது. அது மாதிரி நிறைய விதமான பாம்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. அது மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்து கண்ணுக்குட்டியிலேருந்து நிறைய மாடு, அதுக்கப்புறம் நிறைய அனிமல்ஸோட இதுவும் வச்சுருக்காங்க. இடம் ரொம்ப கொஞ்சம் பெரிய மியூசியமாக இல்லாட்டினாலும் ஆனால் இவ்வளோ சின்ன மியூசியமில் ரொம்ப நல்லாவே ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ரொம்ப பொறுமையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நிறையா இன்னும் போக போக இன்னும் நிறைய பூச்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம்
இந்த மியூசியத்தோட லொக்கேஷனை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் வந்து கொடைக்கானல் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ரிட்டர்ன் கீழே வரும்போது தான் இந்த கரெக்டாக அந்த மியூசியம் வரும். நீங்கள் வரும்போது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நானே இதை பார்த்துட்டு எப்படி இவ்வளோ தூரம் இவங்க கலெக்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா நான் நிறையா தடவை நான் கொடைக்கானல் வந்திருக்கேன், பைக்கில் வந்திருக்கேன், நிறைய தடவை ஃபேமிலியோடு வந்திருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் இந்த இடத்த நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நான் இதை பார்த்துட்டு தான் நான் நினச்சேன் இங்கே இவ்வளோ கலெக்ஷன் இருக்கா அப்படின்னு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைமு கொடைக்கானல் வரும்போது கண்டிப்பாக அந்த மியூசியமையும் நீங்கள் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. யூஸ்வலாக கொடைக்கானலில் உள்ள எல்லா விஷயத்தையும் பார்த்ததுக்கப்புறம் மலையை விட்டு கீழே இறங்கும் போது இந்த இடத்தையும் நீங்கள் விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து கூகுள் மேப் லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். வரும்போது கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. இது வந்து ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல இடம். இது நல்ல ஒரு டைம் பாஸாகவும் இருக்கும். அதே மாதிரி இங்கே அவ்வளோ விஷயங்களும் இங்கே இருக்குது, உங்களுக்கு போரே அடிக்காது. அதனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் இதை பாருங்கள். இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.